கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம மிஷனரி இயக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா ஒடிசா கர்நாடகா சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது எமது இலக்கு ஒரு லட்சம் கிராமங்கள் ஏழாயிரம் மிஷினரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐநூறு மிஷினரிகள் எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல் சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தம ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல் இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி நேர்களே உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா ஒரு பியானோல நிறைய பிளாக் கீஸும் இருக்கும் ஒயிட் கீஸும் இருக்கும் இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கூட நம்மளுக்கு நிறைய கவலையான விஷயங்களும் இருக்கும் சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும் ஆனா அந்த பியானோல அந்த பிளாக் கீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீபோர்ட்ல வர மியூசிக் நல்லாவே இருக்காது அந்த பிளாக் கீஸோட சேர்த்து அந்த மியூசிஷியன் வாசிக்கும் போதுதான் அது ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக்கா இருக்கும் இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு நிறைய கவலையான மூமெண்ட்ஸ் இருக்கலாம் நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்கலாம் இது எல்லாத்தையும்

எம்மா இந்த ஆப்பிள் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்குது இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா பார்த்தீங்களா அந்த குட்டி பாப்பாவே அவங்க அம்மாவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சிருக்கா அதே மாதிரி தான் ஏசப்பாவும் நம்மளுக்கு நன்மை செய்ய தான் நினைப்பாங்களேன்னு தவிர தீமையை ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க ஏசுவின் செல்லங்கள்

உங்கள் பெ <ructive> <whiskey> சங்கீதம் ஒன்று முதல் எட்டு வரை ஜனங்களை நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் உமின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐசர்ய வான்களும் ஆகிய நீங்கள் எல்லோரும் வேகமாய் செவி கொடுங்கள் வா என் ஞானத்தை பேசும் என் நிறைய உணர்வை ஜாணிக்கும் என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைப்பொருளை சுர உரைமணிக்குமேன் வெளிப்படுத்துவேன் என்னை தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் சிறலான ஜனங்க ஐஸ்வர்யங்களையும் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடி இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டு கொள்ளும்படி அவனை நிமித்தம் மீட்டு கொள்ளும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே நீ எந்த இடத்திலே அழுது கொண்டிருக்கிறாயோ உன் கண்கள் துறக்கப்படுமானால் நான் உண்டாக்குற ஒரு துறவை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் ஒரே ஒரு இரவில் சாமவேளுக்கு காரியங்கள் புரிந்துவிட்டது ஏனென்றால் அந்த காரியங்களை சொல்லித் தருவதற்கு ஒரு ஏழு என்கிற ஒரு ஊழியக்காரர் அங்கே இருந்தார் சொல்லிக் கொடுக்கிற ரகசியம் என தெரியுமா என் மகனை என்னுடைய வகுப்பறைக்கு வாணி காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் உன்னுடைய சந்தேகத்திற்கு பதில் சொல்ல விரும்புகிறேன் உன்னுடைய பயத்தை நீக்க விரும்புகிறேன் விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் உன் கண்களை திறக்க விரும்புகிறேன் அழகாக சொல்லிக் கொடுத்தார் ஆகாரே நீ அழு அழுகுறாயா நான் உன்னுடைய அழுகையின் ஜெபத்தை கேட்டு கண்ணீரை கண்டு ஒரு ரெமெடி வச்சிருக்க ஒரு பதில் வச்சிருக்கிற நீ எந்த இடத்திலே அழுது கொண்டிருக்கிறாயோ உன் கண்கள் துறக்கப்படுமானால் நான் உண்டாக்குற ஒரு துறவை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் சொல்லிக் கொடுத்தார் அருமையான தேவடைய நண்பர்களை காண சொல்லி என்னுடைய வகுப்பறைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கணுங்க சாமுவிலுடைய அந்த ஹாட்பாருங்களே சொல்லும் அடியன் கேட்கிறேன் உட்கார்ந்து இருக்கிறான் சின்ன பையன்தான் சின்ன பையன்தான் அவனுக்கு பேசுகிற அவன் அறிந்த எல்லாம் ஏழி குரல் மட்டும்தான் அருமையான ஊழியக்கார நண்பர்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் இருக்கிறது பயம் இருக்கிறது தடுமாற்றம் இருக்கிறது தள்ளாடுதல் இருக்கிறது இன்னும் நீ குறுக்கு வழியை பின்பற்றுகிற ஊழியக்காரர்கள் இங்கே இருக்கிறீர்கள் குறுக்கு வழினா என்ன யாக்கோபை போன்று யாக்கோபை போன்று அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியை பின்பாற்றுவது தகப்பனுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக குறுக்கு வழியை பின்பற்றுகிற குறுக்கு வழியை விரும்புகிறார் நீ ஆசீர்வாதம் கேட்கிறே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு அந்த ஆசிர்வாதத்தை விட நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்காக ஏற்கனவே ஆண்டவர் ஆயுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்க எப்படிங்க அழைந்து தெரிவிங்க அங்கு சமூக பேர் சொல்லி கூப்பிட்டாலும் கூட அவனுக்கு அந்த குரல் பரீட்சியும் அல்ல அந்த குரல் பரீட்சியும் அல்ல ஓடுகிறான் ஏழு இடத்தில் ஓடுகிறான் ஆண்டவருங்க ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை ஆண்டவர் அதே இடத்துல காத்திருக்கிறார் இன்னைக்கு ஊழியக்கார சகோதரனை சகோதரி இன்றைக்கு ஆன்று சொல்லுகிறார் உன்னிடத்திலே நீ எந்த இடத்துலையும் அழுது கொண்டிருக்கிறாயோ எந்த இடத்துலையும் உன் ஊழிய ஸ்தலத்தை நிர்வகிக்கிறாயோ நீ எந்த இடத்துல நீ தங்கி இருக்கிறாயோ அதே இடத்துல ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார் இவன் வருவான் என்னுடைய வகுப்பறைக்கு வருவான் நான் சொல்லுவதை கேட்பான் காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு இரவிலே சாமவேளுக்கு காரியங்கள் புரிந்துவிட்டது ஏனென்றால் அந்த காரியங்களை சொல்லித் தருவதற்கு ஒரு ஏழு என்கிற ஒரு ஊழியக்காரர் அங்கே இருந்தார் ஆனால் நீங்கள் ஏங்க ஒரு இரவுலே அவன் விட்டான் இது ஆண்டவர் பேசுகிறார் நான் ஆண்டவருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்லணும் சொல்லும் அடியன் கேட்கிறேன் அருமையான ஊழிய நண்பர்களே தோழர்களே என்னை ஆண்டு சொல்றாரு இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு பல வருஷம் ஆச்சுங்க உன் அழைத்த அழைப்புல நீ சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்ட அழைத்த அழைப்புல சந்தேகம் கிடையாது உன் அர்ப்பணிப்புல சந்தேகம் கிடையாது நீ செய்கிற ஊழிய ஸ்தலத்துல சந்தேகம் கிடையாது ஆனால் எங்க தெரியுமா நீ ஓட்ட விடுற அவருடைய வகுப்பறையிலே அவர் சத்தத்தை கேட்பதில் நீ குறைவு குறைவுபடுகிறாய் சொல்லும் அடியை நான் கேட்கிறேன் இந்த ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட்டு வர வைப்பதற்கு உன்னை பழக்க வைப்பதற்கு பல வருடங்கள் ஆகிவிட்டதை நேரத்திலே ஆவது என் சமூகத்தில் என்னுடைய வகுப்பறிக்கு வரும்படி உன்னை ஒப்புக் கொடுப்பாயா சொல்லும் அடியை நான் கேட்கிறேன் சொல்லும் அடியன் கேட்கிற அவர் அவர் மனபாரத்தை சொல்ல விரும்புகிறார் அப்படி இருதயத்தில் இருக்கிற பாரங்களை சொல்ல விரும்புகிறார் என் பாரத்தை உங்கள் பாரத்தை என் பாரத்தை அவர் சுமந்து விட்டாராம் இப்பொழுது அவருடைய நேரம் இது சகோதரனே உனக்கு ஒரு நாள் உனக்கு ஒரு அற்புதம் தேவை இருந்தது ஒரு முச்சடியின் அனுபவம் தேவை இருந்தது உங்கள் ஒரு அற்புதத்தை உன் கண்கள் காண வேண்டி இருந்தது அது உன் வியாதியை சுகப்படுத்ததாக இருக்கலாம் உன் பிரச்சனை நீக்கின அந்த அற்புதமாக இருக்கலாம் அந்த முச்சொடியின் அனுபவம் உனக்கு ஒரு நாள் வந்தது அந்த நாளிலே ஆண்டவர் நீ விரும்பின அற்புதத்தை அவர் செய்து முடித்து விட்டார் உன் வாரத்தை அவர் சுமந்தார் நானே உன் பரிகாரிய கர்த்த நான் உன் ரட்சகர் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார் இந்த நேரம் இது தெரியுமா இது அவருடைய நேரம் அவர் பாரத்தை உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நேரம் ஒரு கேள்வி கேட்கிறார் என்றைக்காவது ஏதாயிலும் குறைவுபட்டீர்களா ஊழிய நண்பர்களை இதுவரை நீ கடந்து வந்த ஊழியத்தில் ஏதாவது குறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில சாப்பாடு குறைவு இருந்துச்சாங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு குறையா இருந்துச்சா நீங்க தெருவில் உறங்குறீங்களா வீட்டில் உறங்குறீங்களா ஏதாவது குறைவுதான் எல்லாத்தையும் ஆண்டு ப்ரொவைட் பண்ணுறதுல இன்னொன்று இன்னுமா நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் இன்னுமா அவரை சந்திப்பதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள் தயங்குகிறீர்கள் நான் சொல்கிறேங்க எந்த முகாமுக்கு நீங்கள் வந்தாலும் சரி எந்த பிஸியில் இருந்தாலும் சரி நீங்கள் தனியாக என் இயேசுவை சந்திக்கு சந்திக்கும்படி அவருடைய வகுப்பறையிலே உங்களை அமருகிற ஒரு ஒரு நேரத்தை ஒதுக்கும்படி விரும்புகிறார் ஏனென்றால் இனி வருகிற நாட்களே உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற நாட்கள் உங்களை அடையாளம் காண செய்ய போ வைக்க போகிறார் உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த ஆண்டவர் திட்டமைத்திருக்கிறார் உங்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அன்றைக்கு யோனாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகி என்று சொன்னது போல உங்களுக்கு ஆண்டவுடைய வார்த்தை எப்பொழுதும் உண்டாயிற்று அவர் தன்னுடைய வேலைக்காக தன்னுடைய பணிக்காக எப்போது அவர் உங்களிடத்திலே உணர்த்தின காரிய மகனே மகளே என்னுடைய சார்பாக நீ இந்த வேலையை செய் எனக்காக இந்த வேலையை நீ செய் இந்த இடத்திற்கு போ என்னை குறித்து அருவி என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலே எப்போவாவது பேசினதுண்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிராம மிஷ்னரி இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் இந்த கிராமிய நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இந்த தொலைக்காட்சி பெட்டி முன்பதாக அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆகவே தான் இந்த செய்தியை கேட்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு நேரத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்துவின் கண்ணீரை துடைக்கும்படி நாங்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா ஆகிய மாநிலங்களிலே சிறுவர்கள் மற்றும் வாலிபர்களை சந்தித்து அவர்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிற ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம் நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் யோனா புஸ்தகத்தில் இருந்து நாம் ஒரு சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் யோனா புஸ்தகம் என்றவுடன் நம் நினைவிற்கு வருகிறது அந்த பெரிய மீன்தான் ஒருவேளை இந்த நான்கு அதிகாரத்திலே மீனை பற்றி எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது என்று பார்த்தால் வெறும் நான்கே நான்கு வார்த்தைகள்தான் இல்லாவிட்டால் யோசிப்போம் யோனா புஸ்தகம் நினைவே பட்டணத்தாருக்காக எழுதப்பட்டது இதில் மையம் நினைவே பட்டணத்தார் தான் என்று நாம் நினைப்போம் என்றால் நினைவே பட்டணத்தாரை குறித்து வெறும் ஒன்பதே ஒன்பது முறை தான் யோனா புஸ்தகத்தில் வருகிறது இல்லாவிட்டால் யோசிப்போம் இந்த யோனா புஸ்தகத்தின் ஹீரோ நடும் மையம் யார் என்றால் யோனா தான் யோனாவுக்காக எழுதப்பட்டது அந்த புத்தகத்தின் பெயரும் யோனா தானே என்று நாம் யோசித்தோம் என்றால் யோனாவினுடைய பெயர் பதினெட்டு முறை தான் வருகிறது அப்படி என்றால் யோனா புஸ்தகத்தின் ஹீரோ யார் யாரை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அதை கருத்தோடு நாம் வாசிக்கும்போது போது அதிலே முக்கியமான ஒரு மெயின் ஹீரோ யார் என்றால் அது தேவன் தான் ஆண்டவரை குறித்து இதில் முப்பத்தி எட்டு முறை போடப்பட்டிருக்கிறது இந்த நான்கு அதிகாரத்திலும் கர்த்தர் தேவன் என்ற வார்த்தை முப்பத்தி எட்டு முறை வருகிறதை நாம் வாசிக்க முடியும் காரணம் என்ன ஆண்டவருடைய இந்த நான்கு நாம் காண முடியும் ஆண்டவருடைய சுபாவம் என்ன அவருடைய தன்மை என்ன அவருடைய நீடிய பொறுமை லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக மாத்திரம் அவர் பரிதபிக்கிறவர் அல்ல ஒரு தனி நபருக்காகவும் அவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று ஆண்டவருடைய இருதயத்தை இந்த யோனா புஸ்தகம் முழுவதிலும் நாம் பார்க்க முடியும் அந்த கண்ணோட்டத்தோடு நாம் யோனா புஸ்தகத்தை வாசித்தோம் என்றால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன் நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு எத்தகையது நம்முடைய ஆண்டவருடைய சுபாவத்தை நம்ம அறிந்து அவரை துதிக்க இது ஏதுவாயிருக்கும் இந்த நாளிலும் யோனா புஸ்தகத்திலிருந்து நாம் கவனிக்கப் போகிற காரியம் என்னவென்றால் நம் தேவன் நாம் ஒவ்வொருவரையும் எப்படி பார்க்கிறார் என்று பார்க்க போகிறோம் முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது ஒரு தனி மனிதனை தேடி ஆண்டவர் தம்முடைய வேலை நிமித்தமாக அதை தன் சார்பாக நின்று நினைவே பட்டணத்தாருக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே அவருடைய வார்த்தை உண்டாகிறது உண்டாகி சொல்லுகிறார் மகா பெரிய பட்டணமாகிய நினைவேக்கு நீ என் சார்பாக போக வேண்டும் அந்த பட்டணத்தை நான் அளிக்கப் போகிறேன் என்று செய்தியை சொல்லும்படி யோனாவிடம் வந்து ஆண்டவர் தம்முடைய வேலையை கொடுக்கிறார் யோசித்து பாருங்கள் அந்த நாட்களில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் யோனாவை தேடி செல்கிறார் ஒரு தனி மனிதனை தேடி தம்முடைய பொறுப்பை தன்னுடைய வேலையை செய்யும்படி அவர் செல்கிறார் ஒருவேளை பட்டணத்தார் முழுவதற்கும் பற்றி அறிவிக்க வேண்டும் செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் ரெடியா இருக்கிறாங்க சேராபீன்களும் ஆயத்தமா இருக்கிறாங்க வாஞ்சையோடு இருக்கிறாங்க ஆண்டவர் எப்போ இந்த பொறுப்பை எனக்கு கொடுப்பார் நான் அவருக்காக வேலை செய்கிறேன் என்று சொல்லி ஆயத்தத்தோடு கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறார்கள் அந்த காலத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தபோதிலும் ஆண்டவர் யோனாவை தேடி வருகிறார் இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி பெட்டியின் முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்களிடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அன்றைக்கு யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று சொன்னதை போல உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது உண்டாயிற்று அவர் தன்னுடைய வேலைக்காக தன்னுடைய பணிக்காக எப்போது அவர் உங்களிடத்திலே உணர்த்தின காரிய மகனே மகளேன் என்னுடைய சார்பாக நீ இந்த வேலையை செய் எனக்காக இந்த வேலையை நீ செய் இந்த இடத்திற்கு போ என்னை குறித்து நீ அருவி என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலே எப்போவாவது பேசினதுண்டா அவருடைய வார்த்தை உங்களிடத்திலே உண்டானது உண்டா அவர் உங்களை தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்தது உண்டா சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை சிலர் இப்படி பயப்படுவது உண்டு ஐயோ ஆண்டவர் என்ன மிஷினரி பணிக்கென்று என்னை அழைத்துருவாரோ என்னை முழு நேர ஊழியத்திற்கு என்று அழைத்துருவாரோ ஒரு பாரமான ஒரு வேலையை என் தலைமையில வைத்துருவாரோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு ஆனால் நான் உங்களுக்கு முன்பதாக நின்று நான் சொல்லுகிறேன் உங்களை ஆண்டவர் அவருடைய வேலைக்காக உங்களை அழைப்பார் என்றால் அது ஒரு பாக்கியமான ஒரு வேலை அது ஒரு கௌரவமிக்க அழைப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்

வேலையை செய்யும்படி உங்களை பணித்திருக்கிறாரே அவருடைய சார்பாக நீங்கள் பேசும்படி உங்களை அழைத்து உங்களை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் இந்த ஆனாலும் ஆண்டவர் மகனே என் ஊழியத்தை எனக்காக நீ வேண்டும் என்று சொல்லி உங்களை அழைத்திருப்பார் என்றால் நீங்கள் அதை எப்படி பார்க்க வேண்டும் அதை ஒரு கௌரவமிக்க ஒரு அழைப்பாக பார்க்க வேண்டும் ஒரு கனமுள்ள ஒரு வேலையாக அதை பார்க்க வேண்டும் ஒரு பாக்கியமான வேலையாக பார்க்க வேண்டும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு முன்குறித்து உங்களை அழைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் அதை அள்ளல் தட்டி விட்டீர்களோ வேண்டா எனக்கு இந்த பணி இது எனக்கு வேண்டா என்று நீங்கள் நினைத்து விட்டீர்களோ ஆண்டவர் எப்படி ஒரு யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை தேடி சென்று பெரிய பட்டணத்தினுடைய அழிவிற்கான பொறுப்பை எனக்காக நீ பேசுப்பான்னு சொல்லி ஒரு யோனாவை தேடி சென்ற அந்த வார்த்தையை உரைத்தாரோ அப்படி ஆண்டவர் உங்களிடத்துல உரைத்த காரியம் உண்டோ சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் அழைத்திருப்பார் என்றால் இந்த நாளில் அந்த அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பார்வை மாறட்டும் உங்களுடைய கண்ணோட்டம் மாறட்டும் தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி எந்த பாக்கியமான வேலையை பெற்றிருக்கிறேன் நான் என்னை தேடி அவர் என்னிடத்தில் வந்திருக்கிறார் அந்த கனமான வேலையை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்ற பொறுப்பை அந்த கனமுள்ள வேலையை நீங்கள் உணர்ந்து கொண்டு அவருக்காக துவங்குங்கள் முதல் காரியம் பார்த்தோம் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் நம்மளை கனமுள்ள ஒரு பாத்திரமாக நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி நம்மிடத்துல வந்து அவருடைய வேலைக்கென்று நம்மளை அழைத்திருக்கிறார் இரண்டாவது காரியம் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் ஒரு இரண்டாம் வாய்ப்பை யோனாவிற்கு கொடுத்ததை போல நமக்கும் இரண்டாம் வாய்ப்பை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் யோனா தேவ சமூகத்தை விட்டே ஓடி விலகி போனார் ஆண்டவருடைய விட்டே விலகி ஓடினான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை விட்டே விலகி ஓடினான் ஆனாலும் ஆண்டவர் விலகி ஓடின யோனா வச்சு இப்போ போதும் உன்ன வச்சு இந்த வேலையை செய்ய முடியாது என்று சொல்லி நினைக்காமல் பெரும் காற்றை அனுப்புகிறார் ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார் கட்டளையிட்டு மீண்டும் அவனை அவருடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்கிறார் மீண்டும் அதே பணியை யோனாவுக்கு கொடுத்து தன்னுடைய திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மகனே மகளே என்னுடைய அழைப்பை நீ உதாசீனப்படுத்தினதுதான் என்னுடைய அழைப்பை நீ பின்னுக்கு தள்ளினது உண்மைதான் என்னுடைய சமூகத்தை விட்டே நீ ஓட நினைத்தாய் என்னுடைய பிரசன்னத்தை விட்டே நீ ஓட நினைத்தாய் ஆனாலும் நீ எனக்கு வேண்டும் உனக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பை தர நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நினைவே பட்டணத்தார் யார் பெரும் பாவிகள் அவர்களுடைய பாவ செய்கை அநீதியான செயல்கள் ஆண்டவருடைய சமூகத்தை வந்து எட்டிற்று அவ்வளவு ஒரு கொடுமையான பாவிகளாய் இருந்திருக்கிறார்கள் அன்றைய அசீரிய தேசத்தின் தலைநகர் தான் இந்த நினைவே பட்டணம் லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் வாழ்கிற பட்டணம் யோனாவை அங்க போகும்படி சொல்லுகிறார் ஆனால் யோனாவோ நினிவேக்கு செல்லாமல் தர்சேசுக்கு போகும்படி கப்பல் ஏறுகிறார் ஒருவேளை இஸ்ரேல் தேசத்திலிருந்து நினைவே ஐநூறு மைல் தொலைவில் உள்ள ஒரு பட்டணம் அதே நேரத்திலே தர்சிஸ் எங்கே இருக்கிறது என்றால் ஆயிரத்து ஐநூறு மைலுக்கு மேற்பட்ட மைல் கணக்குல அவங்க பிரயாணம் பண்ணி தான் நினைவேக்கு போனோம் யோசித்து பாருங்களேன் யோனா நினைவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார் பயணத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட காசு இருந்துச்சு ஒருவேளை தர்சேசுக்கு போகிறதுக்கு கப்பல்ல ஏறுறதுக்கு அவருக்கு பணம் இல்லாமல் இருந்திருந்தா தேவனுடைய திட்டத்திலே அவர் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய நேரத்துல நமக்கு பணம் இருப்பது கூட ஒரு நம்முடைய தேவ திட்டத்திலிருந்து நம்மளை விளக்குவதற்கு அது இருக்கும் இதை கேட்டு அருமையான தேவ ஜனமே ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கும் பட்சத்திலே அந்த திட்டம் எனக்கு வேண்டாம் என்று அவருடைய சமூகத்தை விட்டு விலகி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இன்னும் எங்களுடைய குடும்பத்தின் நிலைமை ஒரு செட்டில் ஆகட்டும் இன்னும் என்னுடைய தொழில ஓரளவுக்கு செஞ்சு என்னுடைய கடனெல்லாம் நான் அடைச்சிட்டு அதுக்கடுத்து அதுக்கடுத்து என்று சொல்லி கால தாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்களோ ஒருவேளை உங்க கையில பணம் இருக்கிறதுனால தான் இன்னொரு திட்டத்தை போடுகிறீர்கள் இந்த பிசினஸ் செஞ்சிடலாம் இது மூலம் வர வருமானத்தை வைத்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அடுத்து நம்ம காரியங்களை ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வரலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ நினைவேக்கு செல்ல வேண்டிய யோனா தர்சீசுக்கு கப்பலேற அவர் கையில் இருந்த பணம் தேவ திட்டத்திலிருந்து அவரை விளக்கியது ஒருவேளை பணம் இல்லாதிருக்கும் என்றால் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பானவர்களே உங்களுடைய கையில ஒருவேளை பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு பிஸ்னஸை செய்யலாமா இந்த பிளானை போடலாமான்னு சொல்லி யோசித்திருப்பீர்கள் உங்கள் கையில் இன்றைக்கி பணமே இல்லாமல் இருக்கிறீங்களா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவருடைய திட்டத்தில் அவருடைய திட்டத்திற்கு அருகில் தான் இருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை எதையாவது செய்ய அதை செஞ்சிருவோமா இதை செஞ்சிரோமான்னு செய்கிறக்கு உங்கள் கையில் பணம் இல்லைல்ல அவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றும்படி காத்திருங்கள் கீழ்படியாமல் யோனா துறைமுகத்தை நோக்கி ஓடும் பொழுது பிசாசு சரியாக ஒரு நல்ல கப்பலை ரெடிய நிறுத்தி வைத்திருந்தான் அது மாத்திரம் உள்ள பயணத்திற்கான எல்லா வசதிகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்து சாத்தான் ரெடியா யோனாவுக்கான காரியங்களை எல்லாம் வாய்க்கு செய்து விட்டார் ஒருவேளை யோனா யோசித்து கரெக்டா நம்ம போகவும் தர்சிஸுக்கான கப்பல் இருக்குது அங்க டிக்கெட் எடுக்கக்கூடிய பணம் இருக்குது நல்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கீழ்த்தட்டுல வேற ஒரு ரூம் ரெடியா இருக்குது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு இதையும் ஆண்டவர் அலோ பண்ணிட்டாரோ அப்படின்னு கூட யோனா நினைத்திருக்கலாம் ஆனால் அது முற்றிலும் தேவ திட்டத்திற்கு முரணானது இன்றைக்கும் அவருடைய திட்டத்தை விட்டு வழி விலகி அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி வேறு ஏதோ ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களோ நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம காரியங்களை செய்வதற்கு எல்லாமே கன்வீனியண்டா இருக்குதே ஒருவேளை இது தேவ திட்டம் தானோ என்று நீங்கள் யோசித்து விட வேண்டாம் அவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து செயல்படும்படி ஆண்டவர் அழைக்கிறார் நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடம் ஒரு பாதுகாப்பான இடமாய் இருக்கலாம் வெல் செட்டில்டு பிளேஸ்ல நீங்க இருக்கலாம் எல்லாம் சுமூகமான ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கலாம் நீங்க யோசித்து பாருங்க நீங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்களா என்பது முக்கியம் அல்ல தேவ திட்டத்தின் மையத்தில் இருக்கிறீங்களா என்பதுதான் முக்கியம் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் இப்பொழுது நீங்கள் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு ஓகே அப்படின்னு நீங்க நினைத்து விட வேண்டாம் அது பாதுகாப்பான இடமாய் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் தான் இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு மீண்டும் ஆண்டவர் உங்களிடத்தில் அழைக்கிறார் யோனாவுக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பை கொடுத்தது போல இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் ஒரு இரண்டாம் வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறார் மகனே உன் மூலம் நான் வைத்திருக்கிற திட்டத்தை உன்னை கொண்டுதான் நான் செய்யவிருக்கிறேன் எத்தனையோ பேர் என்னுடைய இந்த கனமான வேலையை செய்ய ஆயத்தமாய் இருக்கும் போது எனக்கோ நீ வேண்டும் என்று சொல்லித்தான் உன்னை அழைத்தேன் ஒரு தனி மனிதனாகிய உன்னை நான் தேடி வந்தேன் கனமுள்ள வேலையை அந்த பாக்கியமான வேலையை நான் உனக்கு கொடுத்தேன் ஆனாலும் நீ என் சமூகத்தை விட்டு ாய் இது பாதுகாப்பான இடம் என்று சொல்லுகிறாய் இதுதான் தேவ திட்டமோ என்று நீ நினைக்கிறாய் இல்லவே இல்லை என்னுடைய நீ வா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு இரண்டாம் வாய்ப்பை கொடுக்கிறார் யோனாவுக்கு இரண்டாம் வாய்ப்பை கொடுப்பதற்காக பெரும் காற்றை பயன்படுத்தினார் மீனை பயன்படுத்தினார் அதே போலத்தான் இன்றைக்கும் ஆண்டவர் மீண்டும் அவர் உங்களை தம்மண்டை அழைத்துக் கொள்ள பெரும் காற்று போன்று ஒரு துன்பம் வந்திருக்கலாம் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் அந்த பிரச்சனைக்கான நோக்கம் என்ன தெரியுமா நீ இன்னும் என்னுடைய திட்டத்தின் மையத்திற்கு வா என்னுடைய திட்டத்திலிருந்து நீ விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெரும் காற்று உங்களுடைய வாழ்க்கையிலே மீனை போன்ற விழுங்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் மீன் யோனாவை விழுங்குச்சு ஆனா பல்லு கூட யோனாவை சேதப்படுத்தினதாக இல்லை அதே போலத்தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உங்களை விழுங்கின சூழ்நிலைகள் உண்டு ஆனாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகள் அந்த பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் காத்து வைத்திருக்கிறாரே ஏன் தெரியுமா இரண்டாம் முறை அவர் உங்களை அழைக்கிறார் மீண்டும் வந்துவிடு உன்னை கொண்டே நான் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறேன் நீ வாமகனே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் முதல் பார்த்தோம் ஒரு தனி மனிதனை சந்தித்து உங்களையும் என்னையும் சந்தித்த ஒரு கனமுள்ள வேலையை தந்திருக்கிறார் இரண்டாவதாக பார்த்தோம் நாம் அந்த பெரிய பொறுப்பை உதறிவிட்டு சாக்கு போக்கு சொல்லிவிட்டாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவதாக நாம் தேவனுடைய இருதயத்தை யோனா புஸ்தகத்திலே எப்படி பார்க்கலாம் என்றால் ஊழியத்தை விட அந்த ஊழியக்காரனை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நினைவே பட்டணத்தார் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரே நோக்கமாக இருந்திருக்கும் என்றால் மூன்று அதிகாரத்தோடு யோனா புஸ்தகம் முடிந்திருக்கும் மூன்றாம் அதிகாரத்தின் இறுதியிலேயே எல்லா மாற்றமும் உண்டாகிறது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார் அந்த பட்டணத்தை அழிக்காமல் அவர் காத்து விடுகிறார் நான்காம் அதிகாரம் முழுவதும் எதற்காக என்றால் யோனா மாற வேண்டும் என்று சொல்லித்தான் நான்காம் அதிகாரம் எழுதப்படுகிறது யோசித்து பாருங்களே நம்ம ஆண்டவர் எவ்வளவு ஒரு அன்புள்ள ஆண்டவர் இருக்கிறார் நினைவே மாற வேண்டும் என்று நினைத்தது உண்மைத்தான் அதைவிட ஊழியக்காரனே நீ மாற வேண்டும் உன்னுடைய மனநிலை மாற வேண்டும் உன்னுடைய குணம் மாற வேண்டும் உன்னுடைய சுபாவம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் யோனா ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கவில்லை என்று சொன்னவுடன் அவருடைய இருதயத்துல மகா எரிச்சல் உண்டாகிறது ஆண்டவர் பற்றி தான் எனக்கு தெரியுமே அவர் நீடிய பொறுமை உள்ளவர் இப்படித்தான் செய்வார்னு தெரியும் அதனால தான் நான் முதலே வராமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல எரிச்சல் உண்டாகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் பரந்த மனதுள்ள தேவன் குறுகிய மனப்பான்மையுள்ள யோனாவோடு இடைபடுகிறார் யோனா உனக்கு பிடிக்காதவர்கள் அழிக்கப்படவில்லை என்றவுடன் உன் இருதயத்திலே கசப்பு வருகிறதோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லாமல் இந்த காரியத்தை அவனுக்கு விளக்குகிறார் இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே ஆண்டவர் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய கனமான வேலையை பெற்று அவருடைய வேலைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகிய உங்களையும் என்னையும் அவர் எப்படி பார்க்கிறார் நாம் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவரை பார்க்க முடிகிறது நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் நமக்கு பிடிக்காதவர்கள் ஆசிர்வதிக்கப்படும் போது நாம் என்ன நினைக்கிறோம் நாம் எரிச்சல் அடைகிறோமா அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பும்

யோனா ஒரே நாளில் தோன்றின அந்த ஆமணக்கு செடிக்காக சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம் எவ்வளவு மனப்பான்மை பாருங்களேன் லட்சத்து இருபதாயிரம் பேர் என்னுடைய ஒரே மனம் திரும்பி இருக்காங்க அதை குறித்து யோனாவுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை ஆனால் ஒரே நாளிலே தன்னுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகும்படி தோன்றின ஆமணக்கு செடிக்காக சந்தோஷப்படுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே ஆண்டோருடைய திட்டம் நிறைவேறி அதன் மூலம் வந்த ஒரு ஆசிர்வாதத்தை காட்டிலும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன காரியங்கள் அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறதா அல்லது தேவ திட்டத்தின் மையத்திலிருந்து நீங்கள் செயல்பட்ட போது வந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததா யோனாவினுடைய மனநிலை அப்படித்தான் இருந்துச்சு அதற்காக சந்தோஷப்பட்டதை பார்க்கிலும் இந்த ஆமணக்கு செடிக்காக மகிழ்ச்சி அடைகிற சந்தோஷப்படுகிற ஆண்டவர் ஒரே நாளில் அதை அழித்து போடுகிறார் அப்பதான் ஆண்டவர் யோனா புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறார் யோனா ஒரே நாள்ல தோன்றி அழிந்த இந்த ஆமணுக்குக்காக நீ பரிதபிக்கிறியப்பா வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்து இருபதாயிரம் ஜனங்களுக்கும் இருக்கிற இந்த பட்டணத்தாருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் அந்த மனிதன் அந்த யோனா புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார் யோசித்துப் பாருங்கள் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது அவருடைய இருதயம் எவ்வளவு விஸ்தாரமானது எவ்வளவு பரந்த மனதுள்ள தேவனாயிருக்கிறார் ஒருவேளை யூத ஜனங்கள் இஸ்ரேல் வம்சத்தாருக்காக அவர் வந்தாலும் அவருடைய எண்ணம் புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட வேண்டுமே புறஜாதிகளும் அழிக்கப்படக்கூடாதே புறஜாதிகளும் என்னண்டை வர வேண்டுமே என்ற எண்ணத்தோடு அவர் செயல்படுகிறதை இந்த நான்கு அதிகாரத்திலும் நம்ம பார்க்க முடிகிறது அண்டவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என் வேலையை செய்யறதுக்காக நீ சந்தோஷப்படுறிய மகனே அல்லது ஓ விருப்பம் ஓ ஆசை நிறைவேறிச்சே என்னுடைய ஆசை சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேறிச்சே என்பதற்காக நீ மகிழ்ச்சி அடைகிறாயா என்னுடைய இருதயத்தின் பாரம் உன்னுடைய இருதயத்தின் பாரமாய் மாறட்டும் காலமோ வெகு சீக்கிரத்துல கடந்து போகிற காலமாய் இருக்கிறது நீங்களும் நானும் ஆண்டவருக்காக செயல்படாத பட்சத்திலே அழிந்து போகிற ஜனங்கள் லட்சக்கணக்கிலே உண்டே ஆண்டவர் மீண்டும் இன்றைய நாளிலே இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியை உங்களிடத்திலே கேட்கிறார் உங்களிடத்திலே நீங்கள் செய்யும்படி ஆண்டவர் உங்களிடத்தில் பணித்து கொண்ட காரியம் என்ன ஆண்டவர் கேட்ட காரியம் என்ன ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பு என்ன அதை செய்யும்படி இன்றைக்கு மீண்டும் உங்களை ஆண்டவரிடத்துல அர்ப்பணியுங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பை இந்த நாளிலே புதுப்பித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று பரிதபிக்கிற இருக்கிறார் ஆனால் நாமோ நம்முடைய வாழ்க்கையில் நடந்து சின்ன சின்ன காரியங்களிலே சந்தோஷம் அடைந்து ஆண்டவருடைய பெரிய திட்டத்திலே என்னுடைய பங்கை நான் செலுத்த வேண்டுமே என்ற பாரமற்றிருப்போம் என்றால் வரும் கோபத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் யோனா போன்ற தீர்க்கதர்சிகள் தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் முழு நேரத்திற்கு என்று அழைத்தவர்கள் தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் ஒருவேளை கல்லூரியில் வேலை பார்க்கிறவர்களா இருக்கலாம் பள்ளியில் டீச்சரா இருக்கலாம் இருக்கலாம் பேங்க்ல பண்ணலாம் ஹவுஸ் யாரா இருந்தாலும் நாம் எல்லோரும் ஆண்டவருக்காக அழைக்கப்பட்ட ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு பொறுப்பு இருக்கிறது ஒவ்வொருவரும் அந்த பாக்கியமான வேலையை நாம் பெற்றிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்கிறது நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்பதை ஒரு நாள் மறந்து போக வேண்டாம் ஆண்டவருடைய அன்பின் உள்ளத்தை பார்த்தோம் இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே எத்தனையோ மாதங்களுக்கு முன்பதாக வருடங்களுக்கு முன்பதாக நீங்க என்னை அழைச்சிங்கப்பா நான் அதை உதறி தள்ளிவிட்டு என்னுடைய வேலை என்னுடைய விருப்பம் இதெல்லாம் செட்டில் ஆகட்டும் அதுக்கடுத்து பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் உம்முடைய சமூகத்தை விட்டு ஓடினது உண்மைதான் உன்னுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டு நான் ஒளிந்து கொண்டது உண்மைதான் ஆண்டவரே இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக எனக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை தருகிறீங்க இரண்டாவது அழைப்பை கொடுக்கிறீங்க என் வாழ்க்கையில் வந்த வந்த பெரும் பெரும் காற்று என் வாழ்க்கையில் மீன் விழுங்குகிறதை போன்ற காரியங்கள் எல்லாம் என்னை உணர்த்துவதற்காக தான் என்னை வைத்து தொடர வேண்டும் என்பதை தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஆண்டவரே நான் மாற வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிற இருக்கிறேன் என் மனநிலை மாற வேண்டும் என் சுபாவம் மாற வேண்டும் என் பார்வை மாற வேண்டும் என் பாரம் மாற வேண்டும் என் சந்தோஷம் மாற வேண்டும் உம்முடைய பாரம் என்னுடைய ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன் கடைசி காலத்தின் எழுப்புதலில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும் லட்சங்களை கோடிகளை அவரண்டை திருப்பும்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும் ஒரு யோனாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகி என்று வேதம் சொல்லியிருக்கிறதே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகும் என்றால் அந்த கௌரவமான அழைப்பை நீங்கள் ஏற்று ஆண்டவருக்காக செயல்பட முன்வாருங்கள் அரசு வேலை பார்க்கிற ஒருவருக்கு அந்த அரசாங்கம் எப்படி ஊதியம் கொடுக்கிறதோ அதே போலியை படைத்த ஆண்டவருடைய பணிக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆச்சரியமாய் நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் குறைவில்லாமல் நடத்துவார் ஆண்டவருடைய கருத்துல நம்மை அர்ப்பணிப்போமா இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் அன்பின் பிதாவே இந்த நேரத்தில் நீர் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அழைப்பை உதாசீனப்படுத்தினது உண்மைதான் ஆண்டவரே நான் உதறி தள்ளினது உண்மைதான் நீர் தருகிற இந்த இரண்டாம் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் கண்ணீரோடு உடைய சமூகத்துல தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தொடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா இந்த நேரத்தில் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கிறதே இவ்வளவு பாரங்களை நான் உதறிவிட்டு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து இருந்து நான் தேவனுக்காக எப்படி செயல்பட முடியும் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறேனே கடனில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேனே குடும்ப பாரத்தால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேனே பிள்ளைகளுடைய காரியத்தினால் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறேனே நான் எழுந்து செயல்பட முடியுமா என்ற இயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக உமக்காக செயல்படுகிற ஒரு கூட்டத்தை இந்த நாளில் நீர் எழுப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆ இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்படுத்தொண்டிருக்கும் எனவே விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கின்தண்டை எங்களது ஒழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கிட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அரை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள எண்ணூத்தி ஐம்பது மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது என்ற காணிக்கை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின் தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் தங்கள் வாலிபு மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடத்த மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் சங்கர் பாருங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் என்னுடைய சொந்த ஊரில் நாங்கள் வந்து ஆண்டவரை அறியாத குடும்ப பின்னணியத்திலிருந்து நாங்கள் வந்தவர்கள் அதாவது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் அல்லது இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது எங்களுடைய தலைமுறைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாருமே யாருக்குமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியவே தெரியாது யாருமே வந்து எங்களுடைய தலைமுறைகளில் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பெண்ணினத்திலேருந்து நான் வருகிறேன் அப்போ பாருங்கள் நான் ஒன்பதாம் படித்து இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்து ஒரு அக்கா எங்களுடைய நாங்கள் இருந்த எங்களுடைய தெருவுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டி உட்கார வச்சு பைபிளில் இருந்து சில கதைகள்லாம் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா தூரத்துலேருந்து நாங்கள்லாம் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அக்கா வந்து எங்கள் எல்லோரையுமே நாங்கள் அந்த நேரத்தில் ஒரு பதினஞ்சு பேர் இருந்திருப்போம் எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு தம்பிகளை நீங்களும் வாங்க வந்து உட்காந்து நான் சொல்கிற கதைகளை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து எங்களை ரொம்ப பாசத்தோட அன்போடு எங்களை எல்லாரையும் உட்கார வச்சு பைபிளில் இருந்து சில கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ பார்த்திங்கன்னா அதை கேட்குறதுக்கு நல்லா இருந்தது ஆனால் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்லாம் எண்ணம் அந்த நேரத்தில் எங்களுக்குள்ளே இல்லை திரும்ப நாங்கள் வாட்டு விளாட போயிட்டோம் மறுவாரம் அந்த அக்கா வர்றாங்க நாங்கள் வசித்து வந்த எங்களுடைய தெருவுக்கு அப்படி அந்த அக்கா அங்கே வரும்போது அன்னைக்கின்னு பார்த்து அந்த அக்கா வந்து அன்னைக்கு எங்களுடைய தெருவில் யாருமே இல்லை நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறேன் அப்போ நான் ஒருத்த மட்டும் இருக்கிறேன் அந்த அக்கா வர்றாங்க வந்து நான் ஒருத்த இருந்தாலும் என் ஒருத்தனை அந்த அக்கா என்ன செஞ்சாங்க அப்படின்னா கூப்பிட்டு பேசுனாங்க என்கிட்ட நீ நல்லா இருக்கியா உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க உன்னுடைய படிப்பு எப்படி இருக்குது உன்னுடைய சூழ்நிலைலாம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பேச பேச அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் நான் வந்து கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக நான் வந்து கவனித்து கேட்க ஆரம்பித்தேன் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பைபிளில் இருக்கிற புதிய ஏற்பாடை என் கையில் கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு உனக்காக அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு சிலுவையை சுமந்திருக்கிறாரு எல்லாருடைய பாவங்களை அவர் வந்து சிலுவையில் சுமந்து ரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாரு அவர் வந்து உன்னை பற்றி ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் ஆண்டவராகி ஏசு இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ நான் என்னுடைய குடும்ப பின்னணியத்துல நான் சொல்கிறேன் அக்கா யாருமே எங்களுடைய சொந்தக்காரங்களையும் சரி எங்களுடைய உறவின் முறையாளர்களையும் யாருமே இந்த இயேசுவை வந்து வணங்குவதில்லையே நான் மட்டும் எப்படி வணங்குறது அப்படின்னு சொல்லி நான் வந்து தயங்கி தயங்கி கிட்ட நான் பேசினேன் அவங்க என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ இந்த பைபிளை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுருந்து நீ வாசி உன்னுடைய மனசில் கட்டாயம் ஆண்டவர் பேசுவார் அந்த ஆண்டவராகிய ஏசுக்கிற சோடைய அன்பை நீ உணர்வு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் புதிய ஏற்பாடை வாங்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு நான் போக ஆரம்பித்தேன் போய் அந்த புதிய ஏற்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாசிக்க ஆரம்பித்தேன் அந்த அக்கா சொன்ன வார்த்தைகளெல்லாம் எனக்கு மனசில் ஞாபகத்துக்கு வந்தது அப்போ என்னிடத்துல இருந்த சில கெட்ட பழக்கங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட காரியங்களை சிந்திக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு இதெல்லாம் தவறு அப்படிங்கிறத நான் வந்து உணர ஆரம்பிச்சேன் இந்த இயேசு நம்மளுக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரே இவருடைய அன்பை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது அப்போ நான் என்ன செஞ்சேன்னா அங்கே அருகில் இருக்கிற அவங்களுடைய அந்த அக்காவனுடைய வழிநடத்தலின்படி நான் ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்சேன் அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவராக இயேசுகிறனுடைய அன்பை பற்றி நான் வந்து தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன் அந்த அக்கா வாரந்தோறும் வந்து அங்கே சிறுவர் ஊழியர் நடத்தும் போது நான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பேன் நானே போய் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பேன் இப்படி நாட்கள் போய்கொண்டிருக்கும் இருக்கும்போது ஞானஸ்நானம் பெற்று நான் வந்து ஆண்டவராகி கிறிஸ்து சூழ்நிலத்துல இன்னும் நான் உறுதியாக அவரை பற்றி கொள்ள ஆரம்பித்தேன் இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாம் வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்குது ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவனை நெடுத்திருக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் யாருமே எங்களுடைய உறவின முறையால் இந்த இயேசுவை வந்து ஏற்றுக்கொண்டதில்லை அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார் ஆகவே அவர் என்னை தெரிந்து கொண்டார் பாருங்க அதன் பிறகு நடந்தது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நான் சிறுவர் ஊழியம் செய்கிற ஒரு வாலிபனாக மாறினேன் சிறுவர் ஊழியத்திலே அங்கே நான் செய்ய ஆரம்பித்தேன் நாள் போக போக இன்னும் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய அன்பை குறித்து பெரியவர்களுக்கும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் இப்படி ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனாக என்னை நான் அவருடைய கைகளை அர்ப்பணித்தேன் நாட்கள் வந்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் உங்களுக்காக தூரமான இடத்துக்கு போய் உண்மை அறியாத ஜனங்களுக்கு நான் உண்மை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கைகளில் என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் அப்போ நடந்தது என்ன வட மாநிலத்தில் ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் என்னை பாரப்படுத்தினார் சில பேர் எனக்காக ஜபம் பண்ணாங்க உதவி செஞ்சாங்க அதன் அடிப்படையில் நான் போய் அங்கே வட மாநிலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியிலே குறிப்பாக சட்டீஸ்கர் மாநிலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன் அதன் பிறகு பாருங்க அநேக ஜனங்கள் ஆதிவாசியின ஜனங்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் வெவ்வேறு கலாச்சார பின்னணியத்தை கொண்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய ஆரம்பித்தார்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அன்பை சட்டீஸ்கர் மாநிலத்திலே அநேக ஜனங்களுக்கு நான் அறிவிக்க ஆரம்பித்தேன் அதன் மூலமாக கிடைச்ச சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு ஆண்டவர் என்னை வந்து இந்த உலக பிரகாரமான வாழ்வுக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினாரோ அதிலிருந்து நான் ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டேன் எங்களுக்கு சொந்தமாக குடியிருக்கிறதுக்கு நான் ஊழியத்துக்கு வந்தபோது எங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருந்தது நான் ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ணேன் ஆண்டவரே நான் உங்கள் ஊழியத்துக்கு வந்துவிட்டேன் ஏசப்பா அங்கே குடியிருப்பதுக்கு எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது ஆண்டவரே அங்கே நாங்கள் இருந்த பகுதி வந்து கொஞ்சம் நகர பகுதி தான் அப்போ வாடகை வீடு ஒவ்வொரு முறையும் மாறி மாறி போகிறது என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஆனால் ஆண்டவர் பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ளாக ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டு கிருபையாக நாங்களே ஒரு சொந்த வீடு கட்டுவதற்கு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருடைய கரங்களை எங்கள் குடும்பத்தாருடைய கரங்களை அவர் பலப்படுத்தினார் அதன் பிறகு ஆண்டவர் என்னுடைய திருமண காரியத்திலே அற்புதத்தை செய்தார் என்னைப்போல போல ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்த ஒரு பிள்ளையை ஆண்டவர் எனக்கு மனைவியாக கொடுத்தார் அதுவும் அங்க நான் பல இடங்களுக்குலாம் நான் அலையலை என்னுடைய சொந்த ஊரிலேயே நான் வசித்த ஊரிலேயே அதற்கு அருகிலேயே வாழ்க்கை துணையை ஆண்டவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை முழு நேர ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு உன்னதமான பணியை இந்த கிராம மிஷினரி இயக்கத்திலே நாங்கள் முழு நேரமாக குடும்பமாக நாங்கள் செய்து வருகிறோம் தேவன் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் தேவன் அவர்களை அவர்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் எங்களுடைய ஜெபமும் அதுதான் ஒருவேளை இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில் எனக்குன்னு என்ன நோக்கம் இருக்குது எனக்கு என்ன ஒரு நோக்கமும் இல்லையே ஒரு நோக்கம் இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் யோசித்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன்னா இதுக்கு ஒரு பெரிய சாட்சி என்ன அப்படின்னா ஒருவேளை பல உலக பிரகாரமான ஆசை நமக்குள்ள இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை அவருடைய உன்னதமான பணிக்கு அவர் என்ன செய்கிறார் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய உன்னதமான பணியில் நாம் வரும்போது நமக்கு எந்த குறைவும் வராது நம்ம நினைக்கிறத விடவும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு பெஸ்டான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் சர்வ வல்லமும் இல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு நாங்கள் இந்த கிராம மிஷினரி இயக்க ஊழியத்திலே வட மாநிலங்களிலே முழு நேர மிஷினரிகளை உருவாக்குகிற உன்னதமான பணியிலே குடும்பமாக நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் தெய்வன்தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக ஆமீன் சின்ன பாட்டு படிக்கும் அடுத்து நானும் ஒரு தம்பியும் ஆக்சன் போடுவோம் சரி ஓடு 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 ஓட்டமாய் ஓடு தேடு 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 இயேசுவை தேடு குள்ள சகையு குள்ள சகையு கள்ள வாழ்க்கையை வல்ல இயேசுவாள் ஒளி வெள்ளமாக்கினான் ஒரு தடவை படிக்கும் கவனிங்க ஓடு 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 ஓட்டமாய் ஓடு தேடு 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 ஏ தேடு ஓடு 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 ஓட்டமாய் ஓடு தேடு 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 ஏ தேடு குள்ள சகியு தன் கள்ள வாழ்க்கையை வல்ல இயேசுவாள் ஒளி வெல்லமாக்கினான் குள்ள சகையூ தன் கள்ள வாழ்க்கையை வல்ல இயேசு வாழ்வொளி வெள்ளமாக்கினான் கொள்ள சகையூ தன் கல்ல வாழ்க்கையை வல்ல இயேசு வாழ்வொளி வெள்ளமாக்கினான் கொள்ள சகையூ தன் கல்ல வாழ்க்கையை வல்ல இயேசு வாழ்வொளி வெள்ளமாக்கினான் உள்ள சகையூ தன் கல்ல வாழ்க்கையை வல்ல இயேசு ஒளி வெள்ளமாக்கினான் ரைட் அப்போ ஒரு சவுண்டு கொடுக்கும்போது ஒரு இந்த பாட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரி படிக்கலாமா ரைட் எல்லாரும் ரைட் இப்போ ஆக்ஷன் போட தம்பி போவாசனை வருவாங்க ரைட் எல்லோரும் கை தட்டுங்க பார்ப்போம் சரி ஓடு 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 ஓட்டமாய் ஓடு தேடு 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 இயேசுவை தேடு குள்ள சகையும் கள்ள வாழ்க்கையை வல்ல இயேசுவால் ஒளி வெள்ளமாக்கினான் ஃபஸ்ட் டைம் சத்தமாக ரெண்டாவது தடவை சத்தமாக மூணாவது ஸ்லோவாக நாலாவது ரொம்ப ஸ்லோவாக அஞ்சாவது சத்தமாக சரி படிக்கலாமா ரைட் ஆக்ஷன் நாங்கள் போடுறோம் ஒரு தடவை படித்தோம் கவனிங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஓடு 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 ஓட்டமாய் ஓடு தேடு 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 ஏ சுவை தேடு ஓடு 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 ஓட்டமாய் ஓடு தேடு 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 ஏ சுவை தேடு குள்ள சகையு தன் கள்ள வாழ்க்கையை வல்ல இயேசு வாழ்வொளி வெல்லமாக்கினான் குள்ள சகையு தன் கள்ள வாழ்க்கையை வல்ல இயேசு வாழ்வொளி வெல்லமாக்கினான் குள்ள சகையு தன் கல்ல வாழ்க்கையை வல்ல இயேசு வாழ்வொளி வெல்லமாக்கினான் இயேசு வாள் தன் கல்ல வாழ்க்கையை வல்ல యేసు വാள் ஒளி சரி எல்லாரும் இஞ்சி படிக்கலாமா ரைட் 1 2 3 ஓடு 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 ஓட்டமாய் ஓடு தேடு 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 ஓடு 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 ஓட்டமாய் ஓடு

மனதில் கலக்கமா வாழ்வில் பயமா பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள் கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ இதைச் செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் பதினெண்டாம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இனிமையான பாடல்கள் உயிர்ப்பிக்கும் சாட்சிகள் சிந்திக்க வைக்கும் குரு நாடகங்கள் சகோதரர் மோகன் சி மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள் எனக்கு அன்பான வாலிப தம்பி வாலிப மகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் உன்னுடைய கிராமத்திற்கு உன்னுடைய பட்டணத்து நீ இருக்கிற தாலுகாவிற்கு நீ இருக்கிற மாவட்டத்துக்கு இந்த தமிழ்நாட்டு இருக்கு என் இந்தியா அவருக்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன் அருமையான இங்க வந்து இருக்கிற வாலிபர் தம்மிமார்களே தங்கச்சிமார்களே இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வர போகிறார் இந்த கூட்டத்துல இருக்கிற நிறைய பேரு இந்த கிறிஸ்தவ கூட்டத்துல என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா நான் சொல்றேன் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வர போகிறார்

நம்ம ப்ரோக்ராம் டெய்லி ஒரு நைட் லெவன் டு டுவெல் ஒன் ஹார் பிளாஸ் சத்தியம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது உங்களை உற்சாகப்படுத்துகிற சாட்சிகள் ஊக்கப்படுத்துகிற மிஷினரி வாழ்க்கை டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ் பேசுகிற செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் லெவன் டு டுவெல் சத்தியம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது